நயன்தாரா தனுஷ் விவகாரம் ட்ரெண்டிங்காக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ நயன்தாரா ஃபேஸ் இருக்கிற இதே சுச்சுவேஷனை நயன்தாரானாலையும் விக்னேஷிவனாலையும் முன்னொரு காலத்தில் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் அறிக்கை மூலமாக வெளியிட்ருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அவர்கிட்டயே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த எல்ஐசி மூவி என்ற தலைப்பை விக்னேஷ் சிவன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்க இந்த எல்ஐசி விவகாரம் சம்பந்தமா அந்த தலைப்பு சம்பந்தமா விக்னேஷ் சிவன் உங்ககிட்ட எப்போ பேசினாரு என்ன பேசினாரு நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுனீங்க அந்த விவகாரம் பற்றி சொல்லுங்க கடந்த வருடம் வந்து ஒரு விக்னேஸ்வர் மேனேஜர் மயில்வாகன் வந்து தொடர்பு கொண்டு இந்த எல்ஐசி டைட்டில் வந்து எங்க தேவைப்படுது உங்கள்கிட்ட இருக்கிறது கொடுங்க அப்படின்னா இல்லை சார் என்னோடய படத்துக்கு தேவைப்படுது நான் என்னோடய படத்துக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அந்த ப இந்த டைட்டில வந்து நான் தயாரிப்பு சங்கத்தில் பதிவு பண்ணி ஒரு ஏழு வருஷமாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வருடம் படப்பிடிப்புக்காக அந்த டைட்டில் வந்து நான் வந்து பதிவு பண்ணி நேரத்தில் அவர் வந்து இந்த படம் டைட்டில் வந்து எங்களுக்கு தேவைப்படுதுனாரு இல்லை சார் எனக்கு என்னோடய பத படத்துக்கு தேவைப்படுது தர முடியாது அப்படின்னா அப்புறம் இந்த டைட்டில் வந்து எங்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட எப்படி வந்து அப்படின்னு அவங்களோட ஆர்க்யூமெண்ட் மாற்றினார் அப்புறம் வந்து எனக்கு அது முரணாக இருந்தது என்னடா நம்ம ஒரு தலைப்பை வந்து ப்ராப்பராக பதிவு பண்ணி அதுக்கான ஒரு ஒரு விலையை கொடுத்து அதை க்ரியேட் பண்ணி அதை வந்து படத்துக்காக நம்ம வந்து மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரத்தில் இப்படி கேட்கும்போது நான் வருத்தப்படுறேன் இப்போ எங்கிட்ட இருக்கனால் ஏன் கேட்குறீங்க அப்படி இல்லை சார் எங்கிட்ட எங்களை தேவைப்படுது அப்படின்னா அப்புறம் நான் கொடுக்க முடியாது சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் கழித்து போன வருடம் வந்து அந்த படத்தை எல்ஐசின்னு ஒரு டைட்டில் வச்சு அவங்க வந்து பூஜையை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஒருத்தரோட டைட்டில் வந்து இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணும்போது இன்னும் எது எப்படி சாத்தியமாகும் நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில் முது வருஷமாக இருக்கிறோம் எப்படி அப்புறம் அது நான் வந்து எல்லா மீடியாலையும் சொன்னேன் அப்புறம் சட்ட ரீதியாகவும் நான் வந்து அதை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சேன் விக்னேஷ்வனுக்கும் கம்பெனிக்கும் இந்த லலித் ப்ரொடியூசருக்கும் நான் அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் பரபரப்பாக போகும்போது எல்ஐசியே வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து இது பூம் பூமாக இல்லை ஸோ நான் என்னோடய கதைக்காக ஆப்டாக இருக்கிறனால நான் வச்ச டைட்டில் அது இந்த காண்ட்ரவர்சி வந்தனாலும் இந்த டைட்டில் வந்து பயங்கர போமானது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்த டைட்டில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் நான் எப்படி நோ நோட்டீஸ் அனுப்பிச்சேனோ அதே மாதிரி எல்ஐசியும் வந்து விக்னேஷ் நோட்டீஸ் அனுப்பிச்சுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எங்கிட்ட போராடலாம் நான் ஜெயிச்சலான்னு பார்த்தா எல்ஐசி அவங்க வந்து போராடி ஜெயிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டைட்டில் வந்து அவங்க மாற்ற வேண்டிய சூழலுக்கு ஆகிப்போச்சு இப்போ அந்த டைட்டில் வந்து எல்ஐக்கேன்னு மாற்றிட்டாங்க இப்போ என்ன இதப்போ நான் வச்சிருந்த டைட்டில் நானும் படத்தம்னா என்னோடய இந்த பிரச்சனையோடு போயிருக்கும் இப்போ அவங்க அதை காண்ட்ரவர்ஸை க்ரியேட் பண்ணதுனால எக்ஸ்போஸ் ஆனதுனால இப்போ எனக்கு எனக்கு இந்த டைட்டில் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் இப்போ ஒரு இப்போது நான் வேற ஒரு டைட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகி போச்சு பொதுவாக என்ன மேடம் இப்போ ஒருத்தர் டைட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ ஹீரோங்கிற டைட்டில் வந்து நான் தான் சிவகார்த்தின் கம்பெனியில் கொடுத்தேன் அது என்னோட முதல் இந்த படத்துக்காக அந்த எல்ஐசிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட டைட்டில் ஸோ அவங்க அழுத்தி கேட்டாங்க அதுக்கான முறையான விலை கொடுத்தாங்க அது முறையான அதுக்கு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன் ஸோ இதுக்கு தாண்டி ஒரு டைட்டில் எல்ஐசி புதுசாக யூனிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற இனி எல்ஐசியை பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் மவுண்டட் எல்ஐசியை பார்க்கும்போது எல்ஐசின்னு பார்க்குறீங்க லைஃப் ஸ்காலர்ஷிப் நான் வந்து ஒரு அதை வந்து ஒரு எல்ஐசியாக வேறு ஃபார்மேட்டில் பார்க்குறேன் லைஃப் ஸ்காலர்ஃபுன்னு பார்க்குறேன் ஸோ இதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது என் கதைக்கு ஸோ அதை வந்து அவங்க முறையாக கே இருக்குதுன்னு தெரிஞ்சும் திரும்ப வந்து எங்கிட்டருந்து அவங்க அபகரித்தது வந்து சட்ட ரீதியாக எனக்கு மன ஆச்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வழி வரும்போது எப்படி வளித்தோம் இந்த வழியை வந்து ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் அனுபவித்தேன் இது தான் நான் வந்து அறிக்கையாக கொடுத்துருந்தேன் ஸோ படைப்புங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விஷயம் மேடம் உங்களுக்கு ஒரு ஒரு மேட்டர் இருக்குங்கிறது பேசி தைக்க வேண்டிய விஷயத்தை வந்து பொது வழியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அதனால் இது அவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் வலிச்சு அன்னைக்கு எனக்கு வலிச்சிடல அன்னை அதை தான் அதைத்தான் நான் வந்து இந்த ஞாபகப்படுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு அறிக்கையாக கொடுத்தேன் ஓகே நீங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கும் பொழுது இலவசமா இந்த மூன்று வினாடிகள் நீங்க இலவசமா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா விக்னேஷ் சிவனும் தனுஷ் கிட்ட முன் வைக்கிற ஒரு கோரிக்கை ஆனால் நீங்கள் வந்துவிட்டு இலவசமாக இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்மு நீங்கள் ஒன்றும் பண்ணலையே ஒரு வியாபார நோக்கத்தோட தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான காரணம் எல்லாமே வியாபாரம் தானே மேடம் ஒரு படைப்பு வந்து ஒரு யாருக்கு சொந்தம் அதுக்கு உரிமையால் தயாரிப்பாளர்கள் தான் முழு உரிமை இருக்குது அது அதை வந்து முறையாக அதுக்கான விலை கொடுத்து வாங்கணும் அல்லது வந்து அவர் ஒரு ஒரு இப்போது ஒரு எந்த இவர் எப்படி ராஜேசர் பாட்டை வந்து காப்பிரைட்டில் வந்து ஒரு ஒரு படத்தில் போனால் கூட அதை வந்து முறையாக அனுமதி வாங்கி தான் செய்யணும் நீங்கள் நீங்கள் சமீபத்தில் வந்து படங்களில் கூட ராஜேசர் பாட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்து சும்மா அப்படி வந்து நெட்டில் எடுத்து ராஜேசர் பாட்டை போட முடியாது அதுக்கு முறையாக அனுமதி கொடுத்து டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கான விலை கொடுத்து தான் பண்ண முடியும் அதை மாதிரி தான் எல்லாமே அது ஒரு மூணு நிமிஷம் புட்டேஜாக இருக்கட்டும் மூணு செகண்ட் பிடேஜா இருக்கட்டும் இல்லைசியும் மூணு நிலைத்து தான் அவங்க கேட்ட மூணு செகண்டு ஃபுட்டேஜ் மூணு செகண்டு தான் பட் அதுக்கே அவ்வளோ போராட்டம் அதுக்கு ஒரு விலை இருக்க போய் தானே அவங்க கேட்குறாங்க ஸோ அது அது தேவைப்படுதில்லை அவங்களுக்கு அந்த அந்த மூணு செகண்டு கூட அவங்களுக்கு வந்து அவங்களோட கண்டென்ட்டுக்கு தேவைப்படுறனால தான் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு முறைப்படுத்தல் இன்றைக்கி தேவைப்படுது காப்பிரைட் ஆக்ட் எதுக்கு எது எது எதுக்கு இருக்குது மேடம் எல்லோரும் எல்லோரும் எடுக்கிறனால எதுவுமே தேவையில்லை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஒரு டைட்டில் பதிவிடும் எதுக்கு பதிகிறோம் யார்கிட்டையுமே அந்த டைட்டில் இல்லைன்னு தான் அது பதிய முடியும் இப்போ ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டாலும் பதிய முடியாது எல்லாமே வந்து ஒரு ஒரு கிரியேஷன் தான் அது அந்த கிரியேஷனுக்கு ஒரு விலை கொடுத்தா தான் இங்கே வியாபாரம் தான் மேடம் அல்டிமேட் சினிமா வியாபாரம் வியாபாரம் தான் அந்த வகையில் அவங்க மூணு நிமிஷம் ஃப்ரீயாக கேட்குறது மாதிரி என்ன என்னே ஃப்ரீயாக கேட்டாங்க நான் கொடுக்கல ஃபைட் அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க வலிக்குது அன்னைக்கு எனக்கு வலிச்சு அந்த வழியை தான் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளருக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்தினது பட் எல்ஐசி அப்படிங்கிற பேரை எல்ஐ கேவா அவங்க மாத்திட்டாங்க நீங்களும் உங்களுடைய படத்தின் பெயரை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு இப்பயும் உங்களுக்கு அநீதி அழைக்கப்பட்டதான் நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம் மேடம் அன்னைக்கு மட்டும் அந்த கான்ட்ராக்ட் வரலன்னா அவர் வேற டைட்டை வச்சிருந்தாரா நான் எல்ஐசி வச்சு என்னோட படைப்பை நான் கொண்டு போயிருப்பேன் இப்போ அது வந்து அவருக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் இந்த டைட்டில் வந்து அவர் வேற இலக்கின்னு வச்சுட்டார் இப்போ எனக்கு வேற ஒரு டைட்டில் நான் அதை அதை நான் இலேசி வச்சுதை மாற்றி இப்போ ஹாட் ஸ்டாருங்கிற டைட்டில் மாற்றி இப்போ நான் அதுக்கான விலைகளை இறங்கிட்டு இருக்கேன் மேடம் நன்றி சார் நயன்தாரா தனுஷ் விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு எஸ் எஸ் குமரன் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் ராதா